நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம நினைச்சிரோம் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பயிற்சி வகுப்புகள்ல உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கான பயிற்சி வகுப்பு, அதே மாதிரி வந்து சோசியல் சயின்ஸுக்கான பயிற்சி வகுப்பு இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம். மாதிரி தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ் பாடத்திற்கு ஒரு 45 தேர்வுக்கான ஷெடியூல் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாதிரி தேர்வு நடத்திட்டு இருக்கோம். சோ இந்த பயிற்சி வகுப்புல தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு பயிற்சியாகவும், சோசியல் பகுதிக்கும் சரி, அதே மாதிரி சயின்ஸ் பகுதிக்கும் சரி, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா வந்து நம்ம நினைச்சிரோம், சிலபஸா ஃபுல்லாமே கவர் பண்ணி இந்த பயிற்சியை நம்ம நினைச்சிரோம் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல சயின்ஸ்ல பயாலஜி உயிரியல்ல இருக்கக்கூடிய முதல் டாபிக்ல நம்ம தகவல்கள் திரட்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 75 வினா மற்றும் விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதை குறித்த பயிற்சியை இந்த வீடியோல காண இருக்கிறோம். இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதே மாதிரியான வினாக்களை நீங்க தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்விற்கு உங்களுடைய பங்களிப்பும் சரி, உங்களுடைய வெற்றியும் சரி நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் வினவானது சுவாசத்திற்கு பயன்படும் சுவாச தள பொருட்கள் கீழ்கண்டனவற்றுள் எதுனா, ஆப்ஷன் பி கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். சோ இது மூன்றுமே சுவாசத்திற்கு பயன்படக்கூடிய சுவாச பொருட்கள். கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிய, நான்கு கூற்றுகள் ஆனது கொடுத்திருக்கிறாங்க. சோ முதல் கூற்று பாருங்க, உடல் பருமனை உடல் எடை குறியீட்டால் குறிப்பிடலாம். பெரியவர்களின் பிஎம்ஐ ஆனது 19-25 என்ற அளவில் இயல்பாக இருக்கும். பிஎம்ஐ 19-25 அதிகமுள்ள ஆண் மற்றும் பெண் குண்டானவர்கள், பிஎம்ஐ 19-25 குறைவாக உள்ள ஆண் மற்றும் பெண் குண்டானவர்கள். சோ மொத்தம் நான்கு கூற்றுகளானது கொடுத்திருக்கோம், இதுல தவறானது ஆம்சன் டி தவறானது. அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் கீழ்கண்டனவற்றுள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எல்ஹெச், ஆம்சன் ஏ, எல்ஹெச். சோ அதே மாதிரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்ய, சோ மொத்தம் நான்கு, சாரி இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்கோம். மலட்டுத்தன்மை விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படுகிறது. மாலை கண் நோய் விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படுகிறதுன்னு சொல்லி ரெண்டு கொடுத்திருக்கோம். சோ இந்த ரெண்டு கூற்றுகளுமே தவறானது. பாலூட்டிகளின் தோளில் காணப்படாத சுரபி கீழ்கண்டனவற்றுள் எது, வியர்வை சுரபி, எண்ணெய் சுரபி, பால் சுரபி, மூன்று சுரபி கொடுத்திருக்கோம், இது எதுவுமே கிடையாது. பாலூட்டிகளின் தொழில் காணப்படாத சுரபின்னு எதுவும் இல்லைங்கிறது விடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக விட்டமின் பி 12 என்பது தீவிர இரத்த சோகை, சரிங்களா, விட்டமின் பி 12 என்பது தீவிர இரத்த சோகை. அதே மாதிரி விட்டமின் பி 6 என்பது தோல் வியாதி. விட்டமின் இ என்பது இரத்தப்போக்கு நிலைமை. அதே மாதிரி வைட்டமின் கே என்பது மலட்டுத்தன்மை, சரிங்களா. சோ விடையானது ஆம்சன் பி இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, அசிட்டோசின் மற்றும் வாசப்ரசின் எதனால் ஆனதுனா, டி கொழுப்பு, சாரி புரதத்தினால் ஆனது, ஆக்சிடோசின், சரிங்களா, மெயினா போறங்க, ஆக்சிடோசின் மற்றும் வாசப்ரசின் எதனால் ஆனதுனா புரதத்தினால் ஆனது. ஐந்துலக கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார், விக்டேகர், WH விக்டேகர் சொல்லுவோம், விக்டேகர் தான் ஐந்துலக கோட்பாட்டை முன்மொழிந்தவர். சோ அடுத்து வினா எண் 9, ஜிகா வைரஸுடன் தொடர்புடைய உயிரினம் எது, கொசு, ஆப்ஷன் டி கொசு, ஜிகா வைரஸுடன் தொடர்புடைய உயிரினம். பக்டீரியோபேஜ் என்பது வைரஸ், ஆப்ஷன் பி வைரஸ். தொழுநோயினை உருவாக்குவது கீழ்கண்டனவற்றுள் எது, தொழுநோயினை உருவாக்குவது சயனோ பாக்டீரியம், ஆப்ஷன் சி சயனோ பாக்டீரியம் என்பது தொழுநோயினை உருவாக்கக்கூடியது. இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில்
எவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது? இன்சுலின் ஹார்மோன் என்பது கணையத்தில் எவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது? பீட்டா, ஆப்ஷன் பி பீட்டா. உமிழ்நீரின் காணப்படும் செரிமான நொதி எது? டயலின். தடுப்பூசி பற்றியதில் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ ஆப்ஷன் ஏ பாருங்க. கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள் மூலம் எதிர்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் பி உயிருள்ள நுண்ணுயிரிகள் மூலம் எதிர்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் சி நோய் தடுப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் டி இரத்த சிவப்பு செல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றது. சோ இந்த நான்குல தடுப்பூசி பற்றியில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி, இரத்த சிவப்பு செல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றது என்பது தவறு. கீழ்கண்ட எந்த நோய்க்கு 100க்கு மேற்பட்ட வைரஸ்கள் காரணமாக அமைகிறது? சாதாரண சளி. சளி நோய் தீவிரம் அடைவதனால் ஏற்படக்கூடிய துணை நோய் எது? நிமோனியா. ஏ H1N1 வைரஸ் எந்த நோயினை ஏற்படுத்துகிறது? இன்ஃபுளுயன்சா. ஆப்ஷன் சி இன்ஃபுளுயன்சா. காசநோய் ஏற்படுவதனால், காசநோய் ஏற்படுவதனால் கீழ்கண்ட எந்த மனித உறுப்பு பாதிக்கப்படுவதில்லை? காசநோய் ஏற்படுவதனால் கீழ்கண்ட எந்த மனித உறுப்பு பாதிக்கப்படுவதில்லை? மண்ணீரல். ஆப்ஷன் டி மண்ணீரல். காசநோயினை ஏற்படுத்தும் மைக்கோ பாக்டீரியம் எந்த வடிவம்? காசநோயினை ஏற்படுத்தக்கூடிய மைக்கோ பாக்டீரியம் அல்லது எந்த வடிவத்தை பெற்றுள்ளது? குச்சி வடிவம். ஆப்ஷன் பி குச்சி வடிவம். குற்று. ஏ டிபி டிபி பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. டிபி பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. காரணம் பாக்டீரியா பாதிக்கப்பட்ட பகுதியில் சிறு கட்டிகள் தோன்றும். சரிங்களா? சோ இதை ஆய்வு செய்யற பட்சத்துல கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் டி. டைபாய்டு நோய் கீழ்கண்ட எதன் மூலம் பரவுவதில்லை? டைபாய் நோயானது கீழ்கண்ட எதன் மூலம் பரவுவதில்லை? காற்று. ஆப்ஷன் டி காற்று. கீழ்கண்டனவற்றுள் இறப்பினை ஏற்படுத்தும் மலேரியா நோய் கிருமி எது? கீழ்கண்டனவற்றுள் இறப்பினை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா நோய் கிருமி எது? பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். ஆப்ஷன் சி. கீழ்கண்டனவற்றுள் மலேரியா நோய் பற்றிய கூற்றுகளை ஆய்வு செய்க. கீழ்கண்டனவற்றுள் மலேரியா நோய் பற்றிய கூற்றுகளை ஆய்வு செய்க. முதல் கூற்றானது பெண் அனோபிளஸ் கொசுக்கள் மூலம் பரவுகிறது. கூற்று இரண்டு பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவா சாருணி வகையினை சார்ந்தது. சோ இந்த இரண்டு கூற்றுகளுமே நம்ம ஆய்வு செய்யற பட்சத்தில் மூன்றாவது கூற்று பாருங்க. நடுக்கத்துடன் கூடிய குளிர்காற்றல் இதன் முக்கிய அறிகுறி. சோ மொத்தம் மூன்று கூற்றுகள் நம்ம கொடுத்திருக்கோம். முதல் கூற்று பெண் அனோபிளஸ் கொசுக்கள் மூலம் என்ன செய்யுது? இந்த மலேரியா நோயானது உருவாகிறது இல்ல பரவுகிறது. சரிங்களா? பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவா சாருணி வகையினை இந்த மலேரியா நோய் பரவக்கூடிய கிருமி சார்ந்தது. நடுக்கத்துடன் கூடிய குளிர்காய்ச்சல் இதன் முக்கிய அறிகுறி. சோ மொத்தம் மூன்று கூற்றுகளை மலேரியா நோய் பற்றிய கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் டூ மற்றும் தவறானது. மற்ற அனைத்துமே சரி. ஒன்னு சரி மூன்று சரி. மலேரியா கிருமியின் வாழ்க்கை சுழற்சி பற்றியதை ஆய்வு செய்க. மலேரியா கிருமியை பற்றிய நான்கு கூற்றுகளானது அதனுடைய வாழ்க்கை சுழற்சி பற்றி கூறப்பட்டுள்ளது. இதை ஆய்வு செய்து சரியானது எதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்னு ஸ்போரோஸ்வைடுகளாக கொசுவின் உமிழ் நீரில் சேமிக்கப்படுகிறது. ஒன்று இரண்டு இவை மனிதனின் கல்லீரல் செல்களில் பெருக்கம் அடைகிறது. மூன்று இரத்த சிவப்பணுக்களை வெடிக்க செய்கிறது. நான்கு ஹீமோசோயிட் என்னும் நச்சு பொருள் குளிர் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. மொத்தம் நான்கு கூற்றுகள். இந்த நான்கு கூற்றுகளுமே சரியானது. கீழ்கண்டனவற்றுள் காசநோய் தடுப்பூசி எது? கீழ்கண்டனவற்றுள் காசநோய் தடுப்பூசி என்பது பி சி ஜி. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டனவற்றுள் முத்தடுப்பு ஊசி என்பது டிபிடி டிபிடி. ஆப்ஷன் பி. கீழ்கண்டனவற்றுள் இரு தடுப்பூசி என்பது டிபி சாரி டிடி டிடி.
கீழ்கண்டனவற்றுள் இரு தடுப்பூசி என்பது டிடி. கீழ்கண்டனவற்றுள் தொண்டை அடைப்பான் நோய் என்பது எது? டிப்தீரியா. டிப்தீரியா என்பது தொண்டை அடைப்பான் நோய். ஹெச்ஐவி என்பது ஒன்று ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏ வகை சிடி செல்களை குறைக்கும். ஸோ இந்த நான்குல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி என்பது ரெட்ரோ வைரஸ், அதே மாதிரி ஆர்என்ஏ வகை சிடி. ஸோ ஒன்று இரண்டு மூன்று சரி. ஸோ அடுத்த வினா பாருங்க, ஹார்மோன் எவை? ஹார்மோன்கள் என்பவை என்பவை வந்து புரதமா ஸ்ட்ராய்டுகளா கொழுப்புகளா? ஸோ மூன்று கொடுத்துருக்கோம். இதுல ஹார்மோன்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா புரதம், புரதம் மற்றும் ஸ்ட்ராய்டுகள். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, நாளமில்லா குழுவின் ஓட்டுநர் எனப்படுவது கீழ்கண்டனவற்றுள் எது? நாளமில்லா குழுவின் ஓட்டுநர் என்று அழைக்கப்படுவது பிட்யூட்டரி. ஆப்ஷன் பி பிட்யூட்டரி என்பது நாளமில்லா குழுவின் ஓட்டுநர் எனப்படுவது. அடுத்து பொறுத்துக ஜிஹெச் என்பது அக்ரோமொகாலி, இன்சுலின், நீரிழிவு நோய், தைராய்டு, காய்டர், ஏடிஹெச், டயாபெடிக்ஸ் இன்சிபிடல்ஸ். ஸோ நேருக்கு நேராகவே விடை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்டனவற்றுள் தவறானதை பொருத்தம் செய்கன்னா உங்களுக்கு ஆம்சன் டி டெரட்ரோனின் வியர்வை தூண்டும் என்பது தவறான பொருத்தம், மற்றது ஃபுல்லாமே சரியானது. ஏடிஹெச் என்பது ஆன்டி டையூரேட். ஆக்சிடோசின் என்பது துரித பிறப்பு கார்மோன். அட்ரினலின் என்பது அவசர நிலை கார்மோன். மேலாண்மை சுரப்பி சரிங்களா, சாரி மேலன்ன சுரப்பி எந்த வைரஸினால் பாதிக்கப்படுகிறது? மேலன்ன சுரப்பி எந்த வைரஸினால் பாதிக்கப்படுகிறது? புண்ணுக்கு வீங்கி. ஆப்ஷன் டி. ஆக்சிடோசின் எந்த சுரப்பியின் ஹார்மோன் ஆகும்? பிட்யூட்டரி. பிட்யூட்டரி ஆக்சிடோசின் என்பது பிட்யூட்டரி ஹார்மோனின் சுரப்பி ஆகும். அடுத்து பாருங்க, இன்சுலின் மனிதனின் எந்த சுரப்பியில் இருந்து சுரக்கப்படுகிறது? இன்சுலின் என்பது மனிதனின் எந்த சுரப்பியில் இருந்து சுரக்கப்படுகிறது? கணையம். ஆப்ஷன் டி. பொறுத்துக தைமோசின், கால்சிடோசின், தைராக்சின், ரிலாக்சின். ஸோ மொத்தம் நான்கு கொடுத்துருக்கிறோம். ஸோ விடை பார்ப்போம். தைமோசின் என்பது டி செல் வளர்ச்சி, கால்சிடோசின் என்பது தாதுக்கள் வரையறுக்கப்படுதல், தைராக்சின் என்பது பிஎம்ஆர் கட்டுப்பாடு, அதே மாதிரி ரிலாக்சின் என்பது தசை விளக்கல். ஸோ விடையானது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. தைராய்டு சுரப்பியில் எதன் பற்றாக்குறையினால் காய்டர் நோய் ஏற்படுகிறது? தைராய்டு சுரப்பியின் எதன் பற்றாக்குறையின் காரணமாக காய்டர் நோய் ஏற்படுகிறது? அயோடின். ஆப்ஷன் பி அயோடின். எந்த ஹார்மோன் அட்ரினல் சுரத்தலினை கட்டுப்படுத்துகிறது? எந்த ஹார்மோன் ஆனது அட்ரினல் என்ற சுரத்தலினை கட்டுப்படுத்துகிறது? அட்ரினல் சுரத்தலினை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எது? நான் அட்ரினோ கார்டிகோ திரோபிக் ஹார்மோன். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டனவற்றுள் எவை நோய்க்கான காரணிகள்? கிருமிகள், சூழ்நிலை காரணிகள், சத்து பற்றாக்குறை, மரபியல் காரணிகள், வளர்சிதை மாற்ற குறைபாடுகள். ஸோ இந்த ஐந்துல எது நோய்க்கான காரணம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அனைத்தும் சரி என்பது இதற்கான விடை. கிருமிகள், சூழ்நிலை காரணிகள், சத்து பற்றாக்குறை, மரபியல் காரணிகள், அதே மாதிரி வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் அனைத்துமே வந்து என்னது நோய்க்கான காரணிகளாக அமைந்துள்ளது. நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய் கீழ்கண்டனவற்றுள்ளது? நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றக்கூடிய நோயானது தொற்றும் தன்மையற்ற நோய்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஆரோக்கியமான மனிதனின் இரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு? ஆரோக்கியமான மனிதனின் இரத்த சர்க்கரை அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 80 முதல்
120. அதிக குளுக்கோஸ் ரத்தத்தில் உருவாகும் பொழுது எங்கு அது சேமிக்கப்படுகிறது? அதிக குளுக்கோஸ் ரத்தத்தில் உருவாகும் பொழுது எங்கு சேமிக்கப்படுகிறதுனா கல்லீரல் மற்றும் தசைகள். 1 மற்றும் 2 சரி, கல்லீரல் மற்றும் தசைகள். இரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறது? இரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் ஆனது எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறது? கிளைகோஜன், ஆப்ஷன் சி. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை பராமரிப்பது கீழ்கண்டனவற்றுள் எது? இரத்தத்தில் குளுக்கோஸின் சாரி இரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறதா? கிளைகோஜனா சேமித்து வைக்கப்படுகிறது. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை பராமரிப்பது எது என்று சொல்லி பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 இன்சுலின், அதே மாதிரி குளுக்கோகான். சரிங்களா? அடுத்து கீழ்கண்டனவற்றில் எவை வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படும் நோய்? கீழ்கண்டனவற்றில் எவை வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய் ஆகும்? டயாபெடிக்ஸ் இன்சிபிதாஸ், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், பக்கவாத நோய், அல்சீமியர் நோய். இது அனைத்துமே வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள். அனைத்தும் சரி. அல்பினிசம் என்பது என்ன? அல்பினிசம் என்பது மரபியல் நோய் மற்றும் குறைபாட்டு நோய். 1 மற்றும் 2 சரி, அல்பினியம் என்பது ஒரு மரபியல் நோய், குறைபாட்டு நோய் ஆகும். அல்பினிசம் என்பது எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? அல்பினிசம் என்பது மெலனின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது, ஆப்ஷன் பி. அல்பினிசம் கீழ்கண்ட எதனால் ஏற்படுத்தப்படுகிறது? சரி, ஏற்படுகிறது. அல்பினிசம் கீழ்கண்ட எதனால் ஏற்படுகிறது? ஓங்கு ஜீன், ஆப்ஷன் ஏ. ஓங்கு ஜீன் காரணமாக அல்பினிசம் ஏற்படுகிறது. இந்த அல்பினிசம் குறைபாட்டினால் எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறதுனா மெலனின். கீழ்கண்டனவற்றுள் சரியானது எது என்று சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்க. ஹீமோபிலியா இரத்த உறையாமை, அல்பினோ என்பது போட்டோபோபியா, சிக்கில் செல் அனிமியா என்பது இரத்த சோகை. ஸோ மொத்தம் 3 கொடுத்துருக்கோம். ஹீமோபிலியா என்பது இரத்தம் உறையாமை, அதே மாதிரி அல்பினோ போட்டோபோபியா, சிக்கில் செல் அனிமியா என்பது இரத்த சோகை. ஸோ இந்த 4 கொடுத்துருக்கோம். இதில் சரியானது எதுனா 1, 2, 3. அப்ப அனைத்துமே சரியானது. கிருமிகளால் நோய்கள் பரவுகின்றன என்ற கொள்கையினை வெளியிட்டவர் கீழ்கண்டனவற்றில் யார்? கிருமிகளால் நோய்கள் பரவுகின்றது என்ற கொள்கையினை வெளியிட்டவர் ராபர்ட் கோச் மற்றும் லூயிஸ் பாஸ்டர். ஸோ இவங்க 2 பேருமே நினைச்சாங்க கிருமிகளினால் நோய் பரவுகின்றது என்ற கொள்கையினை வெளியிட்டவர்கள் யார் யார்? ராபர்ட் கோச், லூயிஸ் பாஸ்டர். கீழ்கண்டனவற்றுள் எவை மனிதனில் நோயினை ஏற்படுத்துவதில்லை? கீழ்கண்டனவற்றுள் எந்த அது மனிதனில் நோயை ஏற்படுத்துவதில்லைன்னா வைரஸ், பாக்டீரியா, அதே மாதிரி பூஞ்சை. ஸோ இது 3 ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை கீழ்கண்டனவற்றில் இது மனிதனில் நோயினை ஏற்படுத்துவதில்லை. வைரஸ்களின் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ எதனால் ஆனது? புரதத்தினால் ஆனது. வைரஸ்களின் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்பது புரதத்தினால் ஆனது. அனைத்து வைரஸ்களும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அனைத்து வைரஸ்களும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள். அதே மாதிரி கீழ்கண்டனவற்றுள் மனிதனின் தோளில் உள்ள கரோட்டினை சிதைக்கக்கூடியவை எது? பூஞ்சை. கீழ்கண்டனவற்றுள் மனிதனில் தோளில் உள்ள கரோட்டினை சிதைக்க கூடியவை எவைனா பூஞ்சை. கீழ்கண்ட எந்த நோயினை மனிதனில் புரோட்டோசோவா ஏற்படுத்துவதில்லை? கீழ்கண்ட எந்த நோயினை மனிதனில் புரோட்டோசோவா ஏற்படுத்தவில்லைனா டயரியா. பைலேரியா எனப்படும் நோய் எது? பைலேரியா எனப்படும் நோயானது யானைக்கால் நோய், ஆப்ஷன் ஏ. யானைக்கால் நோய்.
மெலடோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்வது கீழ்கண்டனவற்றுள் எது? மெலடோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்வது பீனியல் சுரப்பி, ஆப்ஷன் பி. கீழ்கண்ட எந்த நிணநீர் அமைப்பு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது? கீழ்கண்ட எந்த நிணநீர் அமைப்பானது நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது? தைமஸ் சுரப்பி, ஆப்ஷன் ஏ, தைமஸ் சுரப்பி. தைமோசின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்வது எது? தைமஸ் சுரப்பி. தைமோசின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்வது தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி என்பதுதான் தைமோசின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. கீழ்கண்டனவற்றுள் நோய் தொற்றுதலை தடுக்கக்கூடிய ஹார்மோன் எது? தைமோசின். இந்த தைமோசின் தான் நோய் தொற்றுதலை தடுக்கக்கூடிய ஹார்மோன். அப்ப மூன்று விதமான கருத்துக்களை பாருங்க. நிணநீர் அமைப்பு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பி தான் தைமோசின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி இந்த தைமோசின் என்பது நோய் தொற்றுதலை என்ன செய்ய தடுக்கக்கூடிய ஹார்மோன். சரிங்களா, அடுத்து பாருங்க. கால்சியம் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமான ஹார்மோன் எது? கால்சிடோனின். கால்சியம் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமான ஹார்மோன் கால்சிடோனின் என்பவை ஆகும். கீழ்கண்டனவற்றுள் எவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன் அல்ல? கீழ்கண்டனவற்றுள் எவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன் அல்ல? ஆண்ட்ரோஜன், ஆப்ஷன் ஏ, ஆண்ட்ரோஜன். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான தினை கண்டறிய, சோ கீழே கொடுத்திருக்கக்கூடிய நான்கு கூற்றுல தவறான கூற்று எது? சோ நான்கு கூற்ற ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்களில் வளர காரணமாகின்றன. ரிலாக்ஸின் மகப்பேற்றின் போது இடுப்பு தசைகளை தளர்வடைய செய்கின்றன. புரோஜெஸ்ட்ரான் மாதவிடாய் காலத்தினை பராமரிக்கின்றன. டெஸ்ட்ரோஸ்டிரான் விந்து செல்களில் விந்து உற்பத்தினை அதிகரிக்கின்றது. சோ இந்த நான்குல தவறானது ஈஸ்ட்ரோஜன் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்களில் வளர காரணமாகின்றன என்பது தவறானது. மற்ற மூன்றும் சரியானது. விந்தகத்தில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியவை எவை? விந்தகத்தில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது லீடிக் செல்கள், ஆப்ஷன் சி, லீடிக் செல்கள். கீழ்கண்டனவற்றுள் எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின் பணிகளில் தவறானது எது? மொத்தம் நான்கு பணிகள் கொடுத்திருக்கேன் பாருங்க. அவசர கால நிலையை உணர்த்துகின்றது, அவசர கால நிலையை உணர்த்துகின்றது என்பது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ரோமம் குத்திட்டு நிற்றல், ஆப்ஷன் சி, இதய துடிப்பு வீதம் அதிகரித்தல், ஆப்ஷன் டி, சுவாச வீதத்தினை குறைக்கின்றது. சோ இந்த நான்கு கூற்றுகள், முதல் கூற்று அவசர கால நிலையை உணர்த்துகிறது, இரண்டு ரோமம் குத்திட்டு நிற்றல், மூன்று இதய துடிப்பு வீதம் அதிகரித்தல், நான்கு சுவாச வீதத்தினை குறைக்கித்தல். இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின் பணிகள்ல தவறானதாக கொடுத்திருக்கக்கூடியது எது கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி, சுவாச வீதத்தினை குறைக்கின்றது என்பது தவறு. மற்ற மூன்றுமே எபினெஃப்ரின் மற்றும் நான் நெஃப்ரின் பணிகளில் சரியானது. பறக்கும் ஹார்மோன்கள் எனப்படுவது எது? இந்த எபினெஃப்ரின், இந்த எபினெஃப்ரின் தான் பறக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீரில் நீர் மீண்டும் உறிஞ்சப்படுவதற்கு காரணமானது அல்டோஸ்டிரான், அல்டோஸ்டிரான் என்பதுதான் சிறுநீரில் நீர் மீண்டும் உறிஞ்சப்படுவதற்கு காரணமானது. கீழ்கண்டனவற்றுள் பொருத்தமற்றதினை கண்டறிக, சோ மொத்தம் நான்கு கொடுத்திருக்கோம், இந்த நான்குல பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. எலிய காய்டர், மெக்சிடிமா, அக்ரோமொகாலி, கிரிட்டினிசம். சோ இந்த நான்குல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பொருத்தமற்றது நான் அக்ரோமொகாலி, ஆப்ஷன் சி. வைட்டமின் சியினால் உருவாகக்கூடிய நோய் எது? ஸ்கர்வி. வைட்டமின் சியினால் உருவாகக்கூடிய நோயானது ஸ்கர்வி. கார்பஸ் லூட்டியம் எதில் இருந்து உருவாகிறது? கார்பஸ் லூட்டியம் என்பது கிராபியன் பாலிக்கில் என்பதிலிருந்து உருவாகிறது. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தியினை தடுப்பது கீழ்கண்டனவற்றுள் எது?
டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனின் உற்பத்தியை தடுப்பது கீழ்கண்டனவற்றுள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இன்ஹிபிட்டின், ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா இதற்கு சரியான விடை. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனின் உற்பத்தியினை தடுப்பது இன்ஹிபிட்டின். அதே மாதிரி வினாயன் 74, கிலோசிஸ் என்னும் நோய் ஏற்பட காரணமானவை கீழ்கண்டனவற்றுள் எது? கிலோசிஸ் என்னும் நோய் ஏற்பட காரணமானது வைட்டமின் B2, ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஐந்துலக வகைப்பாட்டில் சேர்க்கப்படாத பிரிவு எது? வைரஸ். ஐந்துலக வகைப்பாட்டில் பிரிக்கப்படாதது, அதாவது வகைப்பாட்டை பிரிக்கும் பொழுது சேர்க்கப்படாதது, அதாவது மனிதா புரோட்டிஸ்டா அன்னு பிரிக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்துலக வகைப்பாட்டில் மொனிரா புரோட்டிஸ்டா அன்னு பிரிக்கக்கூடிய இந்த ஐந்துலக வகைப்பாட்டில் சேர்க்கப்படாத பிரிவு எது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் என்கிற பிரிவு தான் ஐந்துலக வகைப்பாட்டில் சேர்க்கப்படாத பிரிவு. ஸோ அப்ப சயின்ஸ்ல முதல் பயிற்சியா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உயிரியல் பயாலஜியில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், பயிற்சியானது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பயாலஜியில 75 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. ஸோ மேலும் நம்மளுடைய கையேடு, அதே மாதிரி கையேடை அடிப்படையாக வைத்து தேர்வு இதை கொடுக்குறோம், அதையும் முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் நீங்கள் சிறந்த முறையில் உங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நமது சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பெற்றிட இணைந்திருங்கள் சுபிக் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.